ஆசிரியர், உங்களிடம் நீண்ட சமூக நோக்க சிந்தனைகள் பரவி இருக்கிறது, உங்களிடம் நிறைந்த கடமைகள் காத்திருக்கின்றன. உங்களுக்கு நீங்கள் இன்னும் செய்ய நினைப்பது, இந்த எங்களுடைய சமூகத்துக்கு நீங்கள் செய்ய நினைக்கும் கைங்கரியங்கள் என்ன? நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? நான் வந்து சமூகத்தை நம்ம நல்லா உற்று நோக்கிறப்போ சமூகத்துல நிறைய ஏற்றத்தாழ்வுகளும் மூட நம்பிக்கைகளும் மனிதர்களுக்குள்ள வந்து அந்த பஞ்சமா பாதங்கள் என்று சொல்லக்கூடிய கொலை செய்தல், பொய் சொல்லுதல், பிறன்மனை விழைதல், இது மாதிரியான நிறைய குற்றங்கள் வந்து நிறைய சமூகத்துல நாள்தோறும் அரங்கேற்றி கொண்டிருக்கிறது. இன்றைய தலைமுறை மக்கள்லாம் பாத்தீங்கன்னா வந்து வழிப்பறி செய்யக்கூடிய சில பேர் வந்து ஒரு தலைமுறை ஏன் அப்படி போறாங்க, அதாவது எல்லாரும் கிடையாது, ஒரு நூத்துல ஒரு 5 பேர். இப்ப நீங்க தினசரி தாள்களை பாக்குறப்போ ஏதேனும் ஒரு சமீபத்தில் கூட வந்து கொல்கத்தாவில மருத்துவ பேல் படிப்பு படிக்கிற ஒரு மருத்துவ பெண் மருத்துவர் வந்து பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறாரு. அப்போ நம்மளுடைய பணி என்ன? நம்ம ஒரு ஆசிரியரா இருக்கிறோம், சமூகத்துல ஒரு மனிதரா இருக்கிறோம், நிறைய நம்ம வந்து பேசுற பேராசிரியர் வந்து பல பேரோட பேசுறோம். அப்ப என்னுடைய பணியை நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த சமூகம், மனித சமூகம் வந்து பூமி ஒன்றுதான், சூரியன் சந்திரன் ஒன்றுதான், இந்த நிலவு அதாவது மழை மேகம் எல்லாம் வந்து நிலம் பார்த்து சாதி பார்த்து மனிதர்களை பார்த்து பொழிவதில்லை. ஆனா மனிதர்களுக்குள்ள பாத்தீங்கன்னா மதத்தின் பெயரால வந்து சண்டையிட்டு இருக்கிறாங்க. ஒரு வந்து பொருளாதாரத்துல சுரண்டப்படுறாங்க, ஒரு மக்கள் வந்து சுகபோகமா இருக்கிறாங்க, ஒரு பக்கம் மக்கள் வந்து சுரண்டப்படுறாங்க. இன்னொன்று வந்து சாதியின் பெயரால வந்து மக்களுக்குள்ள வந்து உயர்வு தாழ்வு கற்பித்து அதை நம்பி நிறைய வந்து வன்முறைகள்ல ஈடுபட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஆண் பெண் என்ற பாலின வேறுபாடு வந்து குடும்ப ரீதியாவே தொடங்கி எல்லா இடங்கள்லயும் வந்து பெண்களுக்கு எதிரான ஒடுக்குமுறைகளும் பாலியல் வன்கொடுமைகளும் குறையாமல் இருக்குது. ஒரு பக்கம் மக்கள் வந்து போதைகள்ல ஈடுபட்டு மக்களுக்கு எதிரான துன்பச் செயல ஈடுபடுறாங்க. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த கூலிப்படை கலாச்சாரத்தை கத்தி எடுத்து அருவா எடுத்து மனிதர்களை மனிதரே வெட்டுறாங்க, கொலை செயல ஈடுபடுறாங்க. இதெல்லாம் இந்த மாதிரியான செய்திகள் எல்லாம் பாக்குறப்போ, ஒவ்வொரு நாளும் பாக்குறப்போ, ஏன் மதத்தின் பெயராலும் சாதியின் பெயராலும் பணத்தின் பெயராலும் பால் இனத்தின் பெயராலும் மொழியின் பெயராலும் வெறுப்பு இருக்குது? அத மாதிரியான வெறுப்பு இருக்கு. உலகம் வந்து ஒண்ணு, மானிடம் ஒண்ணு, அன்பு எல்லாருக்கும் ஒண்ணுதான். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னு பாடிய மண் வள்ளலார் பாடின மண் இது. அந்த மண் உலகம் முழுக்க இருக்கிற ஒரு பயிருக்கே வாடுறேன்னு சொன்னா எந்த உயிரும் துன்புற்று கூடாது, எல்லா உயிரும் இன்புற்று வாழ்க அப்படின்னு தான் சொன்னாங்க. அதனால இதுல வந்து நமக்கு தேசங்கள் எல்லாம் வேறுபட்டாலும் மனிதர்கள் அனைவரும் ஒன்று. நம்ம வந்து நிறத்தால் தான் வேறுபட்டு இருக்கிறோம், தோற்றங்களால் தான் வேறுபட்டிருக்கோம் தவிர, நம்ம உயிர்கள் உயிர் என்ற அடிப்படையில் அனைவரும் ஒன்று. அதுக்கு என்னுடைய பணியா வந்து மாணவர்களுக்கு வந்து மக்களுக்கு வந்து அந்த சமம் என்ற ஒரு உணர்வை வந்து ஊட்டணும். மனிதர்கள் எல்லாம் அன்றவால் நினைக்கிறோம். நம்ம வந்து சில அடையாளங்கள் நம்ம பிரிச்சிடக்கூடாது. நான் வந்து தமிழ் தமிழ் தமிழ்னு சொல்லிட்டு மற்றவர்கள் விரோதியே பார்க்கக்கூடாது, மலையாளி, கன்னடா, இந்தி அப்படின்னு விரோதமா பார்க்கக்கூடாது. நான் இந்த சாதி இன்னொரு சாதி எனக்கு விரோதமானதுன்னு பார்க்கக்கூடாது. நான் இந்த மனம் இன்னொரு மதம் ஒருத்தன் ஒருத்தன் ஒடுக்குமுறை செய்யக்கூடாது. ஒடுக்குமுறை ஆதிக்கம் சுரண்டல் இல்லாத ஒரு சமூகம் வந்து உருவாகணும், அது அன்பால் கட்டமைக்கப்பட்டிருக்கணும். உலகம் முழுக்க உலக அமைதி வேணும், உலக சமாதானம் வேணும். அதுக்கு என்னுடைய வாழ்க்கையை வந்து அர்ப்பணிக்கணும்னு நினைக்கிறேன் நான். அதுதான் மிகப்பெரிய குறிக்கோள், மிகப்பெரிய லட்சியத்தோட